அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்தின் பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்தில் இராதபடி முறித்து அவர்களை சுகமாய் படித்து கொண்டிருக்க அக்க நான் திருப்பிட்டேன். அக்காலத்தில் தேசத்தில் வில்லையும் பட்டயத்தையும் என் பிள்ளைகளுக்கு விரோதமாக வருகிற பட்டயம், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற வில், அது எந்த ரூபத்தில் வந்தாலும், அது மனுஷன் ரூபத்தில் வந்தாலும், அது மேலே இருக்கிற அதிகாரி என்ற ரூபத்தில் வந்தாலும், இந்த உலகத்தில் ஒரு பெரிய தாதா அது எந்த ரூபத்தில் வந்தாலும், அந்த வில்லையும் அந்த பட்டயத்தையும் நான் முறியடிப்பேன், அவர்களை சுகமாய் படுத்து கொள்ளும்படி செய். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசம் பெருகி இருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தின் இருதயத்திலே தந்தீர், நான் சுகமாய் படுத்துக்கொள்வேன். உங்களுக்கு சுகமான வாழ்வை சுகமா படுக்கிறத சில பேர் படுக்கும் போதே ஏண்டா ராத்திரி வந்துச்சுன்னு நினைக்கிறாங்க. சில பேர் எந்திரிக்கும் போதே ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறாங்க. நீங்க இல்லை, யாருக்கோ கர்த்தர் பேசுறாரு. இனிமே கர்த்தர் நீங்கள் உடன்படிக்கையின் குமாரர், உடன்படிக்கையின் குமாரத்திகள், ஆகவே நீங்கள் படுக்கும் போது உங்களை சுகமாய் படுக்க பண்ணுவார். அவர் சுகத்துக்குள்ள இருப்பீங்க, அவர் ஆரோக்கியத்துக்குள்ள இருப்பீங்க, புதிய பலனை சம்பாதிப்பதற்கான பலனை ஒவ்வொரு நாளும் டாடிகார் உங்களுக்கு தருவார். அடுத்து இப்ப கல்யாணத்துக்கு வந்துட்டார் பாருங்க, கல்யாணத்துக்கு அடுத்த வசனம் வாசிங்க, சத்தம் போட்டு வாசிங்க. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு, ஆமா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணவள, அநேகரோட வேஷித்தனம் பண்ணவள, விக்கிரக ஆராதனை பண்ணவள, நயமா பேசி பட்சமா பேசி தன்னோட சேர்த்து கொண்டு வாக்கு தத்தங்களை கொடுத்து சொல்றாரு, உன்னை நித்திய விவாகத்துக்கென்று எனக்கு நேம், நீ எனக்கு. ஐயா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, இங்க இருக்கிற நீங்கெல்லாம் எனக்கு, எனக்கு மனவாட்டி, நீங்க உங்களை நான் நித்திய விவாகத்துக்கென்று எனக்கு நியமித்துக் கொள்வேன். நித்திய விவாகம், சரி எப்படி இருப்பாராம்? சத்தப்படுவாசிங்க, நீதியும் நியாயமும் கிருபையும் உறக்க இறக்கமாய் உன்னை எனக்கு. அது எதுல நியமிக்கிறாரா? தகுதியில் இல்லை, அதான் கிருபை. உன்னை எனக்கு எப்படி நியமித்துக் கொள்வேன்? என் நீதி, நான் நீதி, நான் நியாயமானவன், நான் கிருபை இருக்கு, உருக்கம் இருக்கு, இறக்கம் இருக்கு, அதில் தான் உன்னை எனக்கு சேர்த்துக்கொள்வேன்.